Hi, I am Dr. Jawahira Salim, Al Shifa Eyes Hospital, Kadayanallur. மருத்துவர்களாகிய நாம் உயிராற்றலுக்கு எதிராக உள்ள நோயின் ஆற்றலை ஹோமியோபதி மருந்தின் செயல்பாட்டினால் பெரிதாக்கி காட்டுவது போல செய்தும் அத்தகைய ஹோமியோபதி மருந்தை ஒவ்வொரு முறையும் சற்று பெரிய அளவினதாக வீரியப்படுத்தியும் அதனால் அவ்வஹோமியோபதி மருந்தின் மூலம் நோய்பகையின் உருவம் மிக பெரியதாக உள்ளது என்று உயிராற்றல் மருட்சியும் உணருமாக செய்தும் உண்மையான நோயினைப் போல தோன்றுமாறு அம்மருந்தினால் நோய் தோன்றுவித்தும் செய்கிற இத்தகைய செயற்பாட்டினால் நம் உயிராற்றலின் ஆற்றலும் படிப்படியாக பெருகும் கட்டாயத்தை உண்டாக்கி இறுதியில் உண்மையான நோயின் ஆற்றலை காட்டிலும் உயிராற்றலின் ஆற்றல் பன்மடங்கு பெருகும் அளவிற்கு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் உயிராற்றல் மீண்டும் தனது எல்லைக்குள் முழுமையாக ஆட்சி செய்வதாக எழுச்சி பெறுகிறது. அதனால் உடல் நலத்தை காக்கும் உரிமை அடையதாகவும் ஆகிறது. எழுச்சி பெற்ற உயிராற்றலின் மேம்பட்ட நிலையை கண்டவுடன், அதாவது உடல்நலம் திரும்பியவுடன் ஹோமியோபதி மருந்தை நிறுத்திவிட்டால் அவற்றால் நோய் மிகுவது போல் ஏற்படும் தோற்றமும் தானாகவே மறைந்து விடுகிறது. உயிர்நிலையில் செயல்புரியும் ஒவ்வொரு மருந்து பொருளும் உயிராற்றலை சிறிதும் பெரிதுமாக சிதைத்து ஒருவர் தம் நல்நிலையில் சிறிது காலத்திற்கு அல்லது நீண்ட காலத்திற்கு காணப்படும் மாறுதல் உண்டாகுமாறு செய்கிறது. இது முதல்நிலை செயல்பாடு என்று குறிக்கப்படுகிறது. முன்கூறிய முதல்நிலை செயல்பாட்டுக்கு நேர் எதிரானதும் அதே அளவு தாக்கத்தினதும் என அமைந்துள்ளதாக அவ்வுயிராற்றலின் செயல் இருக்குமாயின் செயற்கை நோய் பொருளினால் அல்லது மருந்து பொருளினால் அது தன் மீது உண்டாகிய முதல்நிலை செயல்பாட்டுக்கு நேர் எதிரான எதிர்ப்பு நிலை செயல்பாடு அல்லது இரண்டாம் நிலை செயல்பாட்டின் வழி நல்வழியை உண்டாகிறது. இது ஹோமியோபதியில் வைட்டல் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. துயரம் இல்லாமலும் துன்பம் இல்லாமலும் நிலத்தை மீட்டு எடுப்பதாகவும் மகிழ்ச்சியை ஊட்டுவதாகவும் ஹோமியோபதியின் செயல் அமைகிறது. என்னுடைய சக்சஸான கேஸில் உத்தரவஸ்தி, ஹிஜாமா, வர்மம், பிஆர்பி என்கிற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்கின்ற வர்மமான சிகிச்சைகளை எடுத்துக்காட்டாக பார்ப்போம். முதலில் உத்தரவஸ்தி. உத்தரவஸ்தி ஆயுர்வேத சிகிச்சையில் மிக முக்கியமான ஒன்று. உத்தரவஸ்தி குறிப்பாக நிருகவஸ்தி ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கையாக உள்ளது. சிறுநீரப்பை மற்றும் கர்ப்பப்பை மற்றும் பிற உறுப்புகளில் பிறப்புறுப்புகளில் உத்தரவஸ்தி சிகிச்சையால் சுத்தம் செய்வதன் மூலம் சிறுநீர் கழித்தல் மற்றும் மாதவிடாய் மற்றும் பாலியல் செயல்பாடுகள் மீட்கப்படும். உறுப்புகள் சுத்தமாக இருக்கும். வீக்கம், எரிச்சல், தேக்கம் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து விடுபடும். உத்தரவஸ்தியில் நடத்தப்படும் சிநேகவஸ்தி ஒரு துணை சிகிச்சையாக இருக்கும். அவை செயல்பாட்டில் சத்தானவை மற்றும் இரத்த ஓட்டம், நரம்பு கடத்தல் மற்றும் உறுப்புகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். உத்தரவஸ்தி வடிவில் கொடுக்கப்படும் அணுவாசன வஸ்தி மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மை குறைவை போன்றவற்றில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அதை எதிர்பார்ப்பவர்களின் சந்ததியை அளிக்கும். எனது அனுபவத்தில் பல பெண்கள் உத்தரவஸ்தி சிகிச்சை மூலம் தாய்மை அடைந்துள்ளனர். எந்த பக்க விளைவும் இல்லாத பெண்களுக்கு சிறந்த பக்கபலமாக உள்ள இந்த சிகிச்சையை செய்து கொண்டிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கருத்தரிப்பதற்கு முந்தைய திட்டமாகவும் ஃபெலோபின் குழாய் அடைப்பு, கருப்பை நார் திசு கட்டி, கருப்பை வாய் அரிப்புகள், எண்டோமெட்ரியோசிஸ், கருப்பை வாய் பாலிப், மலட்டுத்தன்மை போன்ற நிலைகளிலும் அல் ஷிஃபா ஆயுஷ் மருத்துவமனையில் உத்தர சிகிச்சையானது கையாளப்படுகிறது. வணக்கம். மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் பேபி குழந்தைக்காக ரொம்ப வேண்டிட்டு இருந்தோம். மேம் ட்ரீட்மெண்ட்காக வந்தோம். வந்து ஒரு 6 டேஸ் தான் நான் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மேம் நல்லா கேர் பண்ணிட்டாங்க. ஸ்டாஃப் எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இப்போ 7 மந்த் கன்சீவாக இருக்கிறேன். மேம்க்கும் கடவுளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹிஜாமா பரிகாரமாக பயன்படுத்த ஏதாவது சிறந்தது என்றால் அது ஹிஜாமா. அபு ஹுரைரா அவர்கள் அறிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹிஜாமா என்பது சிறந்த மருத்துவர்களில் ஒன்று விளக்கினார். நீங்களே சிகிச்சை செய்து கொள்ளும் அளவுக்கு மிக சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா என்று அவர் கூறியுள்ளார். மருந்துகளில் மிக சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா சிகிச்சை. நீங்களே பயன்படுத்தக்கூடிய மிக சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா சிகிச்சை ஆகும். சிகிச்சை என்பது இது இரத்தத்தை நீக்குவது சிகிச்சையாகும். முதுகுக்கு வெளிச்சம்
ஹிஜாமா சிகிச்சை பற்றி பார்ப்போம். ஹிஜாமா ஹிஜாமா பரிகாரமாக பயன்படுத்த ஏதாவது சிறந்தது என்றால் அது ஹிஜாமா. அபு ஹுரைரா அவர்கள் அறிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹிஜாமா என்பது சிறந்த மருத்துவர்களில் ஒன்று விளக்கினார். நீங்களே சிகிச்சை செய்து கொள்ளும் அளவுக்கு மிக சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா என்று அவர் கூறியுள்ளார். மருந்துகளின் மிக சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா சிகிச்சை. நீங்களே பயன்படுத்தக்கூடிய மிக சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா சிகிச்சை ஆகும். சிறந்தமான சிகிச்சை ஹிஜாமா சிகிச்சை என்பது இது இரத்தத்தை நீக்குவதற்கு சிகிச்சை ஆகும். உடலுக்கு வெளிச்சம் தருவதாகும். கண் பார்வையை மிக கூர்மைப்படுத்துகிறது. அபு ஹுரைரா அடுத்ததாக மர்மம் சிகிச்சை பற்றி பார்ப்போம். உடனடி வலி நிவாரணம் மர்ம சிகிச்சையின் நோக்கம். மர்மத்தின் தூண்டுதலால் பல புரோலாக்டின் தடுப்பானங்கள், எண்டோஃபிரைன்கள், இன்டர்ஃபெரான்கள் மற்றும் ஓஃபினானத்தைவிட 100 மடங்கு சக்தி வாய்ந்த பிற ஓஃபிராய்டு போன்ற பொருட்களை சுரப்பதன் மூலம் வலி நிவாரணை உண்டாக்கும். மர்ம சிகிச்சையின் உடனடி வலி நிவாரணம் எந்த நேரத்திலும் சாத்தியமாகும். பின்வரும் மர்ம புள்ளிகள் பல்வேறு உறுப்புகளில் வலி நிவாரணம் அளிக்கின்றன. அலோபதி மருத்துவத்தின் பரவலால் பழங்கால நுட்பங்கள் மெதுவாக மறக்கப்பட்டன. இருப்பினும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன மருத்துவம் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் பெரும்பாலும் நோயின் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது. வர்ம சிகிச்சை ஸ்லிப் டிஸ்க், எலும்பு முறிவு, கீழ்வாதம், ஸ்பாண்டலேசிஸ், ஸ்பாண்டியோலித்தியாசிஸ் போன்ற பல்வேறு நிலைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆக்கிரமிப்பு அல்லாத சிகிச்சையை மாற்றிட வழங்குகிறது. அறுவை சிகிச்சை அல்லாது வெளிப்புற மருந்துகள் இல்லாமல் உடல் முழுவதும் ஆற்றல் மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த முக்கிய புள்ளிகள் தூண்டப்படுகிறது. பொதுவான வியாதிகள் முதல் தீவிர நரம்பு தசைகள் நோய்கள் வரை அனைத்துக்கும் மர்ம சிகிச்சையின் மூலம் நம்மால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதை நம் அல்ஷிபா ஆயுஷ் மருத்துவமனையில் நாங்கள் மர்ம சிகிச்சை மூலம் பல்வேறு நோய்களுக்கு குணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தலைவலி, உடல் வலி, முதுகெலும்பு சீரமைப்பு, மூட்டுகளில் வலி போன்ற பொதுவான வியாதிகள் வர்ம சிகிச்சை மூலம் புத்துணர்ச்சி பெறலாம். இந்த சிகிச்சையின் மூலம் பிறந்த குழந்தைகள் மூலம் வயதானவர் வரை அனைத்து தரப்பினருக்கும் இது பரிந்துரைக்கப்படுகிறது. எனது மருத்துவத்தின் வர்ம சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தைகளுக்குள்ள மாந்தம், வயிற்றுப்போக்கு அது அனைத்தும் என்னுடைய வர்ம சிகிச்சை மூலம் நான் குணப்படுத்தியிருக்கிறேன். அல்ஷிபா ஆயுஷ் மருத்துவமனையில் பல்வேறு நோய் நிலைகளில் உடனடி வலி நிவாரண நிகழ்ச்சிக்காக பெற்ற ஆயிரக்கணக்கான துன்பங்களை நீக்கியுள்ளோம். அடுத்ததாக பிஆர்பி. பிஆர்பி என்பது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்பது நம் உடம்பில் உள்ள இரத்தத்தில் பிளேட்லெட் அணுக்களை எடுத்து அதில் உள்ள பிளாஸ்மாவை பிஆர்பி ஹேர், பிஆர்பி நீ என்று 2 விதமாக உடலில் செலுத்துகிறோம். பிஆர்பி ஹேர் போடுவதால் அலோபீசியா,
புழுவெட்டும் போன்ற அனைத்து நோய்களுக்கும் குணப்படுத்தியிருக்கும். பிஆர்பி நீ என்பது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், கவுட் பேஷண்ட் ஆகிய அனைத்து பேஷண்ட்களும் குணமளித்திருக்கும். உதாரணத்துக்கு பல உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் கோல்ஃப் வீரர் டைகர் வூட்ஸ், டென்னிஸ் நட்சத்திரம் ரஃபேல் நடால் மற்றும் பலர் முதுகெலும்பு மற்றும் நாள்பட்ட தசைநார் காயங்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிஆர்பி பெற்றுள்ளனர். இந்த வகையான நிலைகள் பொதுவான மருந்துகள், உடல் சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. சில விளையாட்டு வீரர்கள் பிஆர்பியால் போட்டிக்கு விரைவாக திரும்பும் திறனை பெற்றுள்ளனர். மிக சமீபத்தில் திசுகள் குணமடைய சில வகையான அறுவை சிகிச்சையின் போது பிஆர்பி பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு மூட்டு வலிக்கான பிஆர்பி, கிழிந்த முழங்கால் தசைநார்கள் சரி செய்ய குறிப்பாக முன்புற சிலுவை தசைநார் ஏசிஎல் டியர் ஏசிஎல் சொல்வாங்க என்பது பிஆர்பி மூலம் சரி செய்யப்படுகிறது. பிஆர்பி ஒரு பயனுள்ள முடி உதிர்தல் சிகிச்சை என்பதை நிரூபிக்க போதுமான ஆராய்ச்சி இல்லை. இருப்பினும் பிஆர்பி சிகிச்சை 1980களில் இருந்து பயன்பாட்டில் உள்ளது. காயமடைந்த தசைநார்கள் மற்றும் பெயரை கேட்டால் யாருக்கும் இது என்ன வைத்திய முறை என்று தெரியாது. ஆயினும் இதன் அடிப்படை தெரிந்தால் அட இதுதானா, இது நமது பழமையான கலையாயிற்று என்று சொல்லிவிடுவார்கள். உடலில் இருக்கும் சக்தி மண்டலம் உயிராற்றலை இரத்த ஓட்டத்தின் மூலம் உடல் எங்கும் பரவ செய்யும். உடலில் பாதிப்பு உள்ள இடங்களில் இந்த ஆற்றல் குறையும் போது உடல் தன்னிச்சையாக வெளிப்புற ஆற்றலின் மூலம் காற்றிலோ சூரிய ஒளியிலோ உள்ள சக்தியின் மூலம் உடலின் பாதிப்பை விலக்கிவிடும். சில பாதிப்புகள் குணமாக தாமதமாக தான் ஆகும். நமது பாதிப்புக்கான அறிகுறிகள் தோன்றி சிகிச்சை எடுக்கும் நிலை ஏற்படுகிறது. மனித உடல் மருந்துகள் ஏதும் தேவையின்றி தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும் ஆற்றல் மிக்கது எனும் நம் முன்னோர்கள் வாக்குதான் இதன் தத்துவம். உடலின் பாதிப்புகள் எதனால் ஏற்படுகிறது என்று தெரிந்தால் அதன் பாதிப்பை சரி செய்யும் ஆற்றல் உடலில் சில இடங்களில் உள்ள நரம்புகளின் இணைப்பில் நரம்புகள் தூண்டி அங்கு அந்த ஆற்றலை தூண்டி விடுவதன் மூலம் வியாதிகளை படிப்படியாக விளக்க முடியும் என்பதே அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் மூலம் ஹோமியோ அக்குபஞ்சர் என்பது ஹோமியோபதி டைலூஷன் மூலம் அக்குபஞ்சருடைய நீடில் 1 சூன் 1/2 சூன் நீடில் மூலம் ஹோமியோபதி டைலூஷனில் டிப் பண்ணி பேஷண்டோடைய மெரிடியன்ஸ் அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மூலம் பேஷண்டோடைய புள்ளிகளில் செலுத்துவோம். அதன் மூலம் பேஷண்ட்டுக்கு எந்த இடத்தில் பெயின் உள்ளதோ வர்ம பாயிண்ட்ஸோ பெயின் உள்ளதோ அதை உடனே குணப்படுத்த முடியும்.
அக்குபஞ்சர் 2500 ஆண்டுகளாக பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. சிலர் அக்குபஞ்சர் மூலம் பல அதிசயங்கள் நிகழ்த்துகின்றனர். ஏனெனில் இது மன அழுத்தம் மற்றும் ஒவ்வாமை முதல் மார்னிங் சிக்னஸ் மற்றும் அனைத்து பிடிப்புகள் வரை அனைத்தையும் குணப்படுத்த முடியும். நான் என் அனுபவத்தில் அக்குபஞ்சர் ஹோமியோ பஞ்சர் மருத்துவம் மூலம் பலருக்கு வலியிலிருந்து மிக விரைவில் நிவாரணம் அளித்துள்ளேன். அல்ஷிபா ஆயுஷ் மருத்துவம் மூலம் அனைத்து வியாதிகளும் குணப்படுத்த கடைநல்லூர், திருநெல்வேலி, சென்னை, ராஜபாளையம், தேனி ஆகிய எனது கிளைகளை அணிவோம். தேங்க்யூ. நான் முகம் கொள்வேன்.